அர்ஜுனை இப்படி பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. அவர் மேல இருந்து பார்வையை வளர்க்கறதுக்கு என்னால முடியவே மாட்டேங்குது. நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சாகடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நாகராணியோட ரத்தத்தை பூமாதேவிக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன நான் மாறிட்டேன்னு கூட சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். என்னப்பா எல்லா வேலையும் ஒழுங்கா நடந்துட்டு இருக்குல்ல? ஆமாங்கம்மா, எல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான் நடக்குது. வாழைமரம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்கம்மா. நல்லா இருக்கு. இங்க பாரு, நாளைக்கும் இதே வாழைமரம் இருக்கட்டும்னு அப்படியே விட்டுறாத. ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கட்டு. என்ன தோரணமும் அப்படித்தான், சரியா? அப்ப தோட்டத்துக்கு போய் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தோரணமா பார்த்து எடுத்துட்டு வந்து இங்க கட்டிடுறமா? அப்படிதான் சொல்ற. ஆனா போன வருஷம் வாடி போனதை கட்டிட்டேன். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண உன் சம்பளத்துல கட் பண்ணிடுவேன். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுகிட்டேல்ல? புரிஞ்சுதுமா. அடடா, நான் ஒருத்தி சாஸ்திரிகளுக்கு ஃபோன் பண்ணணும், மறந்தே போயிட்டேன். ஹலோ, வணக்கம் சாஸ்திரிகளே. நான் தான் திரிவேணி பேசுகிறேன். அது பூஜைக்கு தேவையான சாமான்லாம் லிஸ்ட்டு போட்டு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்னும் அனுப்பலையே. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பினா நல்லாயிருக்கும். நாங்களும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் இல்லையா? சரி சரி, அனுப்புங்க. அப்புறம் சாஸ்திரிகளே, ராகுகால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் மனையில் உட்காரணும். சாஸ்திரிகளே, உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்கு தான் நாம் செய்ய போகிற இந்த பூஜையால் இந்த வீட்டுக்கு, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். நீங்களே நேரில் வந்து இந்த பூஜையை நடத்தி கொடுக்கணும். அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாட்டி, பாட்டி. சரி சரி, அப்படியே செய்யலாம். சீக்கிரம் லிஸ்ட் அனுப்பிடுங்க, நான் வச்சிடுறேன். பாட்டி, இங்க இருக்கீங்களா? நான் உங்களை வீடு பூரா தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? என்கிட்ட என்ன வேலை ஆகணும் உனக்கு? பாட்டி, வீட்ல இவ்வளவு அலங்காரத்தை பார்த்த உடனே நான் எக்ஸைட் ஆயிட்டேன் பாட்டி. ஆமா, இதெல்லாம் இவ்வளவு டீடைல்ல பண்ணுவோமா? நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வெறும் ஆரம்பம் தான்டா. போக போக உனக்கு எல்லாம் நல்லா புரியும். பந்த கால் பூஜை அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். பாத்துக்கிட்டே இரு, நீ ஏன் ரொம்ப சந்தோஷப்படுவ. பாட்டி, இத இன்னும் கொஞ்சம் டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இங்க பாருப்பா, பூஜை அறையில மட்டும் கொஞ்சம் நிறைய பூ போட்டு அலங்காரம் பண்ணிடுங்க. தோரணத்துல அழகா கட்டிடுங்க. அப்புறம் மார்க்கெட்ல இருந்து மல்லிகை பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் அழகா கட்டிடுங்க. அம்மா, நாங்க எப்படி பண்ண போறோம்னு மட்டும் பாருங்க. வீடே மணக்கிற அளவுக்கு பிரமாதமா பண்ணிடுறோம். அப்பா, பாபாவை வர சொல்லி சொல்லியிருந்தீங்கள? நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களேப்பா, என்னப்பா? இல்ல, நம்ம வேணா ஒரு தடவை தனியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாமா? வேண்டாம் கருணா, பாபா வரட்டும், அவரை வச்சுக்கிட்டு நம்ம இதை பேசலாம். இப்போ அது வேண்டாம். இவங்க ரெண்டு பேரும் எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சும்மா அத்தை கிட்ட போய் அப்படியே ஏதாவது பேச்சு ஆரம்பிக்கிறேன். அவங்க மூலமா ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் தெரியலாம். சரிப்பா. அத்தை, அது காஃபியை நீயே கொண்டு வந்துட்டியாமா? உங்க மாமாவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை காஃபி குடிக்கிற பழக்கம், போட்டு கொண்டு வரலாமேன்னு புறப்பட்டு அதுக்குள்ள நீயே கொண்டு வந்துட்ட. கூட அவருக்கு உங்களுக்கு விஷயம் தெரியும் இல்ல, அத்தை பந்தக்கால் பூஜையை பத்தி எல்லா விவரமும் உங்களுக்கு சொன்னாங்கல்ல? ஆமா ஹேமா, அம்மா என்கிட்ட சொல்லாம இருப்பாங்களா? அம்மாவோட சந்தோஷத்தை வார்த்தையால விளக்கவே முடியாது. என்னமா அமிர்தா, இந்த பூஜையை பத்தி நீ என்ன நினைக்கிற? அநேகமா நீ பிறந்த வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பூஜையெல்லாம் பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டல்ல? ஆமா மாமா, இந்த மாதிரி பூஜையெல்லாம் நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். பாத்தீங்களாப்பா, ரெண்டாவது தடவை தாலி கடிக்கிறதுக்கு வெக்கம் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து அவன் முகத்தை செவக்க வச்சிருச்சு. இன்னொரு முறை நம்ம அமிர்தா முகத்துல கல்யாண கலை கட்டுதுப்பா.
இன்னைக்கு சாயந்தரம் பாபா வீட்டுக்கு வரதா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. பாபா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாரு? ஏன் அமிர்தா, அவர் வரக்கூடாதா? சச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்பதானே அந்த நாகராணி ருத்ரா மாமாவை சாகடிச்சா, இந்த வீட்டுக்கு பாபா வரப்போறாருன்னு சொன்னீங்கள, அதனால்தான் வீட்டில் வேற ஏதாவது ஆபத்து வரப்போதோன்னு ஒரு பயத்தில் கேட்குறேன் அவ்வளோதான். ஓஹோ, அப்படியா? இல்லைம்மா அமிர்தா, அதை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாத. இந்த தடவை இந்த வீட்டுக்கு அந்த நாகராணி மட்டும் இல்லை, மொத்த நாகலோகமும் சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாகராணிக்கு தன்னோட இடம் என்னன்னு காட்டுறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். சரி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இல்ல, இவங்க ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு எனக்கு தோணுது. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் அந்த கேடுகட்ட பைரவனை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாருடைய எண்ணமும் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சே தீரணும். கண்டுபிடிக்கிறேன். பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது, இங்க நடக்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது, பந்தக்கால் பூஜைக்கு பெரிய மகிமை இருக்கிற மாதிரி தெரியுது. கல்யாணத்துல நடக்கிற எல்லா சாஸ்திரங்களுமே நடக்குமா பாட்டி? ஆமா அர்ஜுன், கல்யாணத்துல நடந்த சம்பிரதாயம் எல்லாம் மறுபடியும் விவரமா செய்வாங்க, அதத்தான் பந்தக்கால் பூஜைன்னு சொல்லுவாங்க. மொத்தத்துல உனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்றோம். பாட்டி, இந்த பூஜைய நாம நம்ம வீட்டில் மட்டும்தான் பண்றோமா, இல்ல பொதுவா எல்லார வீட்லயும் செய்வாங்களா? இல்ல அர்ஜுன், இந்த பூஜைய எல்லார் வீட்லயும் செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த பூஜை நம்ம வம்சத்துல வந்தது. உங்க அம்மா அப்பா புதுசா கல்யாணம் பண்ணப்போ ஏதோ அவங்களுக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு வந்துடுச்சான். அப்ப வீட்டுல இருந்த பெரியவங்க இந்த பூஜையை பண்ணாங்களாம். இந்த பந்தக்கால் பூஜை இருக்கு ரொம்பவே விசேஷமானது. தம்பதிகளுக்கு நடுவுல என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த பூஜையை பண்ணா போதும், எல்லாம் சரியா போயிடுமா. அப்படியா பாட்டி? பாட்டி, இந்த கல்யாண சாஸ்திரங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன? அதுக்கப்புறமா? அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறமா? அதுதான் சாந்தி முகூர்த்தம். அந்த சம்பிரதாயமும் இருக்கு. அர்ஜுன், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன் அப்பாவும் அம்மாவும் இந்த பூஜையை பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுடா. அவங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டுல யாரும் பந்தக்கால் பூஜை பண்ணல. திரும்பவும் இந்த வீட்டுல பந்தக்கால் பூஜை நடக்க போகுது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி, நீங்க சொல்றதை எல்லாம் கேட்கும் போது மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் வருது. இந்த பந்தக்கால் பூஜைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி. அதுக்கப்புறமா என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் மஞ்சளை கரைச்சி நலுங்க வைப்பாங்க, பால் ஊத்தி குளிக்க வைப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு மணமேடையில வந்து உட்காருவீங்க. சுமங்கலிங்க அமிர்தாவுக்கு வடையல் போட்டு விடுவாங்க. இத்தனை சம்பிரதாயங்கள் இருக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் புருஷன பொண்டாட்டியும் பந்தக்காலுக்கு பூஜை பண்ணணும். ஆனா அதுல ஒரே ஒரு சின்ன மாற்றம். பொதுவா கல்யாணத்துல அக்னிய வலம் வந்து சத்தியம் பண்ணுவாங்க. இங்க அதுக்கு பதிலா பந்தக்கால சுத்தி வந்து சத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் நீ உன் பொண்டாட்டி கழுத்துல மாங்கல்யத்தை கட்டணும். இது எல்லாமே 6 மணிக்குள்ள நடந்தாகணும், தெரியுமா? சூப்பர் பாட்டி. ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதைகள் இருக்குல்ல. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிறதுக்கு எனக்கு என் செல்ல பாட்டி இருக்காங்கல்ல, அது எனக்கு டபுள் சந்தோஷம். ஐயோ ஐயோ, விடுறா ஐயோ பா, இப்படியா பலமா கிழவே? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீயே உன் கையால உன் பொண்டாட்டிக்கு திருமாங்கல்யம் கட்டணும். அதுவும் 6 மணிக்குள்ள கட்டி ஆகணும். அதோடு இந்த பூஜை முடிஞ்ச மாதிரி கணக்கு. Thank you.
என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் மஞ்சளை கரைச்சு நலுங்கு வைப்பாங்க, பால் ஊத்தி குளிக்க வைப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு மணமேடையில வந்து உட்காருவீங்க. சுமங்கலிங்க அமிர்தாவுக்கு வளையல் போட்டு விடுவாங்க. எங்க அமிர்தா, நீங்க இங்க இருக்கீங்களா? கையில குங்கும சும்மா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புரிஞ்சு போச்சு. பூஜை ஆரம்பிக்க போகுது, பாட்டி வர சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஓவரா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு உங்க புருஷன் கையால குங்குமம் வச்சுக்கணும்னு ஆசை, ஆனா வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்க. நானே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யணும். சரி, என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா ரொம்ப ஸ்பெஷலா தெரியறீங்க. எங்க அமிர்தா, உங்க தாலி எங்க? கழுத்துல காணும். தனியா இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சுமா, உடம்பு சரியில்லையா? முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு. இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்த, நான் வந்து. ஓஹோ, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நாளைக்கு நடக்க போற சாஸ்திரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேல்ல, அதுக்கு ஏமா முகத்துல இந்த அளவுக்கு பயம் தெரியுது? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாளைக்கு நிறைய சடங்குகள் இருக்குன்னு சொன்னாங்க, அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, பூஜைனா நம்ம முகத்துல ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பயம் கலவரம்லாம் இருக்க கூடாது. எனக்கும் இதெல்லாம் புரியும் அமிர்தா. சாதாரணமாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் முதல் முறை இந்த மாதிரி பூஜை கீஜை இதெல்லாம் நடக்கும்போது சின்ன கவலையோ குழப்பமோ பயமோ இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். உனக்கு என்னாச்சு? உனக்கு தான் இந்த வீடு புதுசு கிடையாது இல்ல? எல்லாம் நம்ம வீட்டு ஆளுங்க தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் பூஜையில உட்கார போறீங்க, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே.
அதுக்கு போய் ஏன் இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கே நீ? எங்க ஒரு தடவை சிரி பார்க்கலாம். நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா? இந்த அழகான பொண்டாட்டியை இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் என் புள்ள அர்ஜுனுக்கு வந்திருக்கு. சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கேம்மா. என்னோட கண்ணை பட்டுடும் போல இருக்கே. இரு திருஷ்டி கழிக்கிறேன். பாத்துக்கிட்டே இரு. நாளைக்கு நலங்கெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் உன் முகம் இன்னும் பளபளப்பா இருக்க போகுது, பாத்துக்கிட்டே இரு. எதை பத்தி யோசிக்காத, ரிலாக்ஸ் ஆயிரு. நாகமணி எங்க இருக்கு? அதை காப்பாத்திட்டு இருக்கிற சக்தி என்ன சக்தின்னு கண்டுபிடிக்கிற நேரம் இப்ப கூடி வந்துருச்சு. இந்த தடவை எங்கேயும் எந்த விதமான தப்பும் நடக்காது. மொத்தத்துல நாகமணி இந்த பைரவனுக்குத்தான். இந்த தடவை இந்த பைரவ எல்லாத்துக்கும் தயாராத்தா வந்திருக்கா. ஜெய் மகா காளி. ஜெய் மகா காளி. புரிஞ்சு போச்சு. நாகமணியோட ரகசியம் இப்ப வெளியே வந்தாச்சு. சித்திகளை சம்பாதிச்சிருக்கிற இந்த பைரவனோட கண்கள் நாகமணி இருக்கிற இடத்தை இப்ப கண்டுபிடிச்சிருச்சு. இனிமே வெற்றிங்கிறது என் பாதத்துக்கு அடியில வந்து விழற வரைக்கும், நாகமணி என் கையில கிடைக்கிற வரைக்கும் என்னோட பாதங்கள் போய்கிட்டே இருக்கும். இப்ப என்னோட வெற்றி யாத்திரை ஆரம்பம். ஜெய் மகா காளி. நம்ம விஷ்ணு வீட்டுக்கு வந்த பிறந்தான் இந்த வீட்டுக்கே களை வந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ருத்ராவும் இருந்திருந்தா இந்த வீடே நிறைஞ்சிருந்திருக்கும். அம்மா, நம்ம ருத்ரா எங்கேயும் போல, அவன் நம்ம கூட தான் நம்ம நினைவுகள்ல இருக்கான். அவன் எங்க இருந்தாலும் நமக்கு நல்லதுதான் நினைப்பாம்மா. ஆமாங்கத்தை, நாளைக்கு வீட்ல பூஜை இருக்கு. இந்த நேரத்துல நடந்ததை நினைச்சு நினைச்சு மனசு வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறத விட போனவங்க ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வேலைகள் ஆரம்பிக்கலாமே. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு. நானும் சித்திரவும் நேத்து ஒரு ஐடியா போட்டுட்டு இருந்தோம். பூஜை ஏதாவது கோயில்ல செஞ்சா நல்லா இருக்கும்ல? அந்த சாக்கிலேயாவது ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போன மாதிரி இருக்குமே. என்ன, கோவிலியா? இல்லைனா நான் என்னமோ கல்யாணம் பண்ற மாதிரி ஏதோ ரெசார்ட்டோ இல்ல ஹோட்டலோ புக் பண்ணுவீங்க நினைச்சேன். இல்லங்க அமிர்தா. பண்ணலாமே. என்ன, நம்ம அர்ஜுன் சார் ஃபுல் ஃபிளாஷ்பேக்ல போற மாதிரி தெரியுது. மற்ற இடம்லாம் எதுக்குடா, தேவலோகத்துக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், கவலைப்படாதே.